எலக்ட்ரிக் கூர்த்திகள் நண்பர்களே, வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் கூர்த்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்ட்ரா வயலட் F77 எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அல்ட்ரா வயலட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான அல்ட்ரா வயலட் ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற ஒரு கம்பெனியுடைய முதல் எலக்ட்ரிக் பைக்கு இதுதான். இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2019 நவம்பரில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் கம்பெனிக்கு, இந்த எலக்ட்ரிக் பைக் மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் வந்து ஃபண்டிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக் பைக் மேனுஃபேக்சர் மேலே. ஸோ இந்த வண்டியுடைய வடிவம் பற்றி பார்க்கலாம். இந்த அல்ட்ரா வயலட் F77 எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான பெயிண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து லைட்டனிங், அப்புறம் ஷேடோ, அப்புறமா வந்து லேசர். இந்த 3 வகை. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் பைக்கோடைய வடிவமைப்பு வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கும், வேறு லெவலில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ செட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஹெட்லைட், டெயில் லைட்டு, அப்புறம் செல்ஃப் ஷாட் ஆப்ஷன், டுயல் சேனல் ஏபிஎஸ் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் இதில் வந்து டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இந்த வண்டியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் iOS ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட்டபிலிட்டியும் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸும், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டி வந்து முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக்கில் வந்து பொருத்திருப்பாங்க. அடுத்ததாக இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்கிற வீல் வந்து ஃபுல்லாக அலாய் வீல், அப்புறம் இதில் டியூப்லெஸ் டயரும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வண்டியுடைய கேப் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 158 கிலோகிராம்ஸ். ஸோ இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கும்பொழுது, இந்த அல்ட்ரா வயலட் F77 பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4.2 கிலோவாட்ஸ் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரிமூவபிள் பேட்டரியும் வந்து இருக்குது. அதுக்குள்ள என்னென்னா 3 ரிமூவபிள் பேட்டரி பேக்கால் இந்த வண்டி வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார். இதன் மூலமாக 90 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு வந்து அதிகபட்ச டார்க்கையும் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த அல்ட்ரா வயலட் F77 வந்து பார்த்திங்கன்னா 0 to 60 kilometers வந்து வெறும் 2.9 seconds வந்து அடையுது. அதுவே 0 to 100 kilometers வந்து 7.5 seconds வந்து ரீச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 147 kilometers வரைக்கும் போகும், மணிக்கு 147 kilometers வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இந்த வண்டியை வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா 130 to 150 kilometers வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த வண்டியை வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த அல்ட்ரா வயலட் F77 எலக்ட்ரிக் பைக்குடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணல, ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 3.25 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியை வந்துட்டு இந்த 2020 வந்து லான்ச் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டிக்கான புக்கிங் எல்லாமே வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை டெலிவரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து தொடங்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த அல்ட்ரா வயலட் F77 எலக்ட்ரிக் பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.